கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை இல்லை, ரெண்டு இதுலையுமே கடவுள் காப்பாற்றிட்டாரு, கடவுள் காப்பாற்றலாம் கிடையாது. எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் எனக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சேன்னுவேன். எனக்கு சாதகமாக இருந்த ஒரு செயல்னா கடவுள் பற்றி பேசுவேன். முதல்ல ஒரு விஷயம், நான் செஞ்சேன், என்னால் செஞ்ச முடிஞ்சு, நான் புக் எழுதினேன், நான் பாட்டு எழுதினேன், நான் பெரிய கவிஞன் இப்படிலாம் சொல்லுவோம். நான் சாதிக்க முடியல அப்படின்னா எனக்கு நேரம் சரியில்லை. வேணும், நான் சாதித்தா நானே, நான் சாதிக்கலைன்னா நேரம் எனக்கு சரியில்லை. அப்படி இல்லைன்னா சமூகம் என்னை ஏற்றுக்கல, முட்டாளுங்க சுற்றி. நான் உயர்ந்த ஞானத்தை கருத்தை சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலை, என்ன முன்னிலைப்படுத்துறது ஒரு வேலை. இந்த கடவுள் ஒத்துக்கணவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒத்துக்கணுவேன், புரிஞ்சுக்கணும் இல்லை. ஒத்துக்கணும் என்ன செய்கிறான்னா கடவுளை முன்னிறுத்திடுறான், நந்துச்சேனா கடவுள் காப்பாற்றிட்டாரு. நடுவில் என்ன கடவுள் காப்பாற்றலன்னு சொன்னாக்க கடவுள் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் நினச்சிக்கிறான். ரெண்டுமே கடவுளால் தான் செஞ்சாங்க, இத்தனை பேர் செத்ததுக்கு காரணம் கடவுள் தான், செத்ததுக்கு காரணமும் கடவுள் தான், ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு காரணம் கடவுள் தான், ஃப்ளைட்டுக்கு வந்து போனதுக்கும் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான், எல்லாத்துக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிறேன், நான் என் இதயம் துடிக்குது என்ன இல்லையா, நானும் இதயத்தை துடி வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு உள்ளேருந்து என்னை துடிக்க வச்சுன்னு இருக்குது. என் இதயம் துடிக்கிறதுனால தான் என்னால் செயல்பட முடியுது. அப்போது என்னால் நான் செய்ய முடியல, என்னை மீறி ஒரு சக்தி எனக்குள்ளவே இருந்துன்னு செயல்பட்டுனுக்குது, புரிஞ்சிச்சிங்களா? இந்த கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள். அந்த மாதிரி பைலட்டுக்கிட்ட இருந்ததும் கடவுள் தான், இந்த லோகோ பைலட்டுக்கிட்ட இருந்ததும் கடவுள் தான். அவர் பைலட்டு, ஒரு லோகோ பைலட்டு. சிக்னல் பார்த்துட்டு போனோம், இல்லை ஆப் ஆயிடுச்சு தப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று இருக்குது, தண்டவாளத்தை பொறுத்த வரைக்கும் என்னடான்னு கேட்டிங்கன்னா, சிக்னல் மாறினாக்கா ட்ராக் மாற்றிட்டாக்கா அது மாதிரி ஓடிடும். இவன் என்ன தான் வீல் வச்செல்லாம் திருப்ப முடியாது. அங்கே விமானிக்கு வாய்ப்பு இருந்தது, நான் வீல் வெளியே தான் வச்சுன்னுக்குறேன், ஃபியூல் காலி பண்ணி லேண்டு இடம் கட்சி தானே இறங்கலான்னு அந்த விமானிக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த லோக்கோ பைலட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரெண்டுமே கடவுளால் ஆனது. சொல்கிறவங்க என்ன சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன், இதில் என்ன மாற்றுக்கருத்து தான் தான் சொல்லுங்கள், எல்லாமே கடவுளால் ஆனது. சொல்லி நம்ம பழகலை, தப்பு உன்னை வளர்த்த விதம் அப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடவுளால் ஆனது. நான் சரியாக இருந்தாலும் கடவுளால் ஆனது, நான் தவறாக இருந்தாலும் கடவுளால் ஆனது. என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல, கடவுளை வந்து காப்பாற்றுறேன், கடவுளை காப்பாற்ற வேண்டிய வேலை என் வேலை கிடையாது, எல்லாமே கடவுளால் ஆனது தான். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். சொல்கிறோம் என்ன வேணால் சொல்லணும் போட்டால், ஆனால் எல்லாம் கடவுளால் ஆனது தான், புரிஞ்சிச்சா? ஆனால் சொல்கிறவங்க சொல்லுவாங்க தான், உலகத்தில் எல்லோரும் அறிவாளி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அறிவுபூர்வமாக்கிறாங்க நினைக்கிறீங்களா, புரிஞ்சினாங்கன்னு நினைக்கிறீங்களா, வாழ்க்கையை கடவுளை புரிஞ்சுட்டு பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கடவுள் புரிஞ்ச மனிதனை யாருனா பார்த்துக்கிறீங்களா? நான் தான் அது. கடவுள் எனக்கு தெரியும், ரெண்டுமே கடவுளால் தான் ஆச்சு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.